ஸ்ரீ சாய்பாபா யார்? முன்னொரு காலத்தில் அத்திரி முனிவரும் அவரது மனைவி அனுஷ்யா தேவியும் வாழ்ந்து வந்தனர். அனுஷ்யாவைப் போல் ஒரு மாதர் குல திலகம் எங்கு தேடினாலும் பார்க்க முடியாது என்று நாரதரும் முப்பெரும் தேவியரிடமும் புகழ்ந்து பேசினார். அப்படி அவள் தங்களை விட சிறந்தவளா என்று முப்பெருந்தேவியரும் தங்கள் கணவர்களான மும்மூர்த்திகளிடம் வாதம் செய்தனர். அமைதியாக இருக்குமாறும் தங்கள் சோதித்து வருவதாகவும் கூறி பூலோகத்திற்கு வந்தார்கள். ஆசிரமத்தில் அனுஷ்யா மட்டுமே இருந்தாள். அத்திரி முனிவர் வெளியில் சென்றிருந்தார். அந்த சமயத்தில் மும்மூர்த்திகளும் சந்நியாசிகளாக வேடம் தரித்து வந்து தங்களுக்கு உணவு அளிக்கும்படி குரல் கொடுத்தனர். அவர்கள் பசியுடன் இருப்பதாக கேட்டு உரிய ஏற்பாடுகளை செய்து உணவருந்த அழைத்தாள். தாங்கள் விரும்பும் வண்ணம் உணவளிக்க சித்தமா என்று அவர்கள் கேட்டனர். சோதிக்க வந்த முனிவர்கள் ஆடைகளற்ற நிலையில் உணவளிக்குமாறு கோரிக்கை வைத்தனர். அமைதியாக திடமாக வந்திருப்பவர்களை உற்று நோக்கினாள். அவளது தவத்தாலும் பெண்மையின் சிறப்பாலும் இவர்கள் சாதாரண முனிவர்கள் அல்ல, என்னை சோதிக்க வந்த மகா புருஷர்களாக இருக்க வேண்டும், அவர்களின் ஆசையை நிராகரிக்க கூடாது என நினைத்தாள். தங்களின் விருப்பப்படியே நான் உணவிடுகிறேன் என்று கூறி சமையல் அறைக்குள் சென்று கண்களை மூடி பிரார்த்தித்தாள். அவளது பிரார்த்தனையின் வலிமையால் ஆசனத்தில் அமர்ந்திருந்த முனிவர்கள் மூவரும் குழந்தைகளாக மாறிவிட்டனர். அனுஷ்யா ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி எடுத்து அவர்கள் விரும்பிய வண்ணம் உணவை ஊட்டினாள். தங்கள் துணையை தேடி தேவியர்கள் வந்தனர். மூன்று குழந்தைகளை கண்டனர். இது அனுஷ்யாவிற்கு தெரியாது. அங்கு வந்த அத்திரி முனிவரும் தனது ஞான திருஷ்டியால் வந்திருப்பவர்கள் மூவரும் மும்மூர்த்திகளே என்பதை புரிந்து கொண்டார். தன் மனைவியுடன் சேர்ந்து அவர்களை வணங்கினார். உடனே மூவரும் தங்களது சுய வடிவத்தை எடுத்து இருவரையும் ஆசிர்வதித்தனர். அத்திரி முனிவரின் மனைவி அனுஷ்யா தேவியின் பெருமையை வெளிப்படுத்தவே இவ்வாறு நிகழ்ந்தது என்று கூறி வேண்டும் வரத்தை அளிப்பதாக கூறினார். மும்மூர்த்திகளும் ஒரே வடிவமாக என் குழந்தையாக இருக்க வேண்டும் என்ற வரத்தை அனுஷ்யா கேட்கவே அவர்களும் அந்த வரத்தை அளித்துவிட்டு மறைந்தனர். அந்த மும்மூர்த்திகளின் அம்சமாக ஸ்ரீ தத்தாத்ரேயர் அத்திரி முனிவருக்கும் அனுஷ்யா தேவிக்கும் புத்திரனாக அவதரித்தார். இந்த தத்தாத்ரேயரின் மறு அவதாரமே ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அவதாரம் ஆகும். எனவே ஸ்ரீ ஷிரடி சாயை வணங்குவதும் மும்மூர்த்திகளை வணங்குவதற்கு சமம். ஒவ்வொரு சாயி ஆலயத்திலும் ஸ்ரீ தத்தாத்ரேயர் சன்னதி அமைந்திருப்பது இதனால்தான். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம்.